கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான இயர்ஃபோனோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இயர்ஃபோனோட ஒயரும் அந்த இயர்ஃபோனையும் தனியாக ரிமூவ் பண்ணி தான் வரும். ஸோ அதை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம், அப்படி நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட இதோட சவுண்ட் குவாலிட்டி தான் மெயினான மேட்ரு. இது வரைக்கும் நான் இந்தளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி செக் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் சவுண்ட் குவாலிட்டி அதுக்கு ஈக்குவலாகவே இருக்கும். ஸோ ரொம்ப பேசாமல் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துட்டு அடுத்து ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு எனக்கு இந்த அமேசான் பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனை கேரி பண்ணுறதுக்கான ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்தது இது ஆர்டர் பண்ணுறதுக்கான அந்த ஸ்லிப்பர். இது பார்த்தீங்கன்னா என்ஜாய் மியூசிக் பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் கான்செப்ட் இ கார்ட் அப்படின்னு போட்டு ஒரு கார்டில், அதாவது ஒரு ஏஃபோ சீட்ல ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, அதாவது எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம். ஸோ கடைசியில் இந்த இயர்ஃபோனோட அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த இயர்ஃபோனோட பிக்சர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிக்சர் கீழே பார்த்தீங்கன்னா ZSN அப்படின்னு போட்டு ப்ரோ எக்ஸ் அப்படின்னு என்னோட மாடல் பேரை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ZSN-ங்கிறது அவங்களோட பிராண்டு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீடைல்ஸ், அதாவது ஒரு அதாவது இது எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டு பேரை போட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ சுவாரி முதல்ல மாற்றி சொல்கிறேன், KZZSN இது அவங்களோட ஃபுல் பிராண்ட் நேம். ஸோ அடுத்து ஸ்பெக்கெல்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஏதோ சைனீஸ் டைம் கிரிக்கிருக்காங்க. ஸோ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன கலரில் அவைலபிளாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது என்னென்ன பார்த்தீங்கன்னா கோல்டன் பிளாக் ப்ளூ, நாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்பரன்ட் சீட்டை வச்சு அந்த கந்த பக்கம் அந்த இயர்பட்ஸ் ஒரு அட்டையில் நம்ம எழுதியிருக்காங்க. இப்போ அந்த ட்ரான்ஸ்பரன்ட் சீட்டை ரிமூவ் பண்ணால் இந்த பட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கோல்டன் கலரில் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. உள்ளுக்கு என்னென்ன மெக்கானிசம் அப்படியே வெளியே டிரான்ஸ்பரண்ட் தெரியுமே மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இதை வாங்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கிடையாது, ஒயர் தான். ஸோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறது ஒயர் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது முழுக்க முழுக்க இது ப்ளூடூத் இதுக்காகலாம் இல்லை, இதனுடைய சவுண்ட் குவாலிட்டிக்காக தான் போக போக நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் சிம்பிள் போட்டு டோன்ட் ஃபர்கட் த ஒரிஜினல் இன்டென்ஷன் ஆஃப் யூசிங் இயர்ஃபோன் இஸ் டூ என்ஜாய் மியூசிக் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காதுக்கு ஒரு வேலை பார்த்தீங்கனா கூட இதை மாற்றிக்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினான அந்த பட்ஸுக்கு தேவையான இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க ஒரு கவரில். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளக்கிறத வெளியே டிரான்ஸ்பரண்டாக தெரியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, சிக்கி போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்பப்போ சிக்கி போடுறதில் எடுக்கிறது வேறு லெவலில் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆடியோ கேபிள் போட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த நீங்கள் பட்ஸை ஃபிட் பண்ணுறதுக்கான அந்த பின் கொடுத்துருக்காங்க, அது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த ஒயரில் ஏதோ ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி நான் வச்சிருக்க ஷேப்பில் வச்சுருங்க. அடுத்தது ஏதோ ஒரு இயர்பட்ஸ் எடுத்து அது பேக் சைடில் திருப்பி அந்த இயர்பட்ஸ் அதாவது காதில் வைக்கிற அந்த ஏரியா கீழே வர மாதிரி வச்சு ஃபிட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ ஒருவேளை ஷேப் வேறு மாதிரி திரும்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட அந்த இன்னொரு பட்ஸ் எடுங்க. இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி பேக் சைடில் திருப்பி அந்த காதில் வைக்கிற பட்ஸ் பகுதி கீழே வர மாதிரி வச்சு ஃபிட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜரில் அதே மாதிரி இன்னொரு பட்ஸும் கனெக்ட் பண்ணிருங்க. எப்படி நான் சொன்னது புரிஞ்சிருக்காது, அதனால இந்த பாக்ஸ் இருக்கிற பிக்சரை வச்சு கனெக்ட் பண்ணிருங்க. கேஸ் இது யூஸ் பண்ணி இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் உள்ளக்கிற அந்த இந்த மெக்கானிசம்ல வெளியே தெரியுற மாதிரி நல்ல குவாலிட்டியாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே நான் முதல்ல சொன்ன மாதிரி மைக்கும் கொடுத்துருக்காங்க, ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அது மூலமா நீங்கள் கால் அட்டன் பண்ணுறது, சாங் பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்களும் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் நீங்கள் வியர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி இந்த மாதிரி காலை சுற்றி தான் வியர் பண்ணும். ஸோ உங்களுக்கு எது லெஃப்ட் ரைட்டு நீங்கள் போடும்போதே கண்டுபிடிச்சிடலாம். கேஸ் இந்த இயர்ஃபோனோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா நீங்கள் இது குறை சொல்கிறதே இல்லை. இல்லை உண்மை சொல்லணும்னா ப்ளூடூத்தை விட ஒயர்டு ஹெட்ஃபோன் தான் நல்ல சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் ஃபுல்லாக அசெப்ட் பண்ண முடியும். உங்களுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 நீங்கள் ஆஃபர் வாங்கினீங்க, 1500 இந்த மாதிரி வாங்கலாம். இதோட ப்ரைஸை விட 10 மடங்கு அதிகமாக என்னுடைய சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. பேஸாக இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டாக இருக்கும், வோக்கல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அடிப்பொழியாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இதனுடைய சவுண்ட் குவாலிட்டி என்னோட ப்ரைஸை விட 10 மடங்கு அதிகமாகவே இருக்குது. சப்போஸ் உங்கள் ஃபோனில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்லாம் இருந்துச்சுன்னா இன்னுமே சவுண்ட் குவாலிட்டி பக்கா சொல்லவே தேவையில்லை. இதே நீங்கள் மைக் இல்லாமே வாங்கிக்கலாம். நான் கால் பேசி பொறுத்த வரைக்கும் என்னுடைய மைக் குவாலிட்டிலாம் நல்லாவே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மைக் வேணாம்னா கூட ஒரு 100 டிஃபரன்ஸ் தான் வரும். என்ன கேட்டால் மைக் இருக்கிறதே வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி கூட தருவாங்க. ஒருவேளை இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிறதுக்கான எல்லா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ண வேண்டியதான் பண்ணிடுங்க. சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை.